இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறது ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல வந்து மாந்தி என்று சொல்லக்கூடிய குழிகன் இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான பலாபலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே ஒரு ஜாதக ரீதியாக லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய ஏழாம் இடம், அதாவது கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழாம் இடத்துல மாந்தி என்று சொல்லக்கூடிய இந்த குழிகன் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கால்வாசி பேருக்கு மறுமணம் என்ற சூழலை நிச்சயமாக தருது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இருமணம் இணைந்து திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனமாக வாழ்ந்து காட்டக்கூடிய அந்த திருமண வாழ்க்கையில் மறுமணம் என்ற சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு மாந்தி என்ற இந்த குழிகன் பகவானுக்கு உண்டான ஒரு சிறப்பாகத்தான் இருந்துகிட்டு இருக்குதுங்க. பொதுவாகவே திருமண வாழ்க்கையில் வந்து பொதுவாக நீங்கள் கவனித்து பாருங்கள், நல்ல மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது திறமையான ஒரு பொண்ணுக்கு திறமையில்லாத ஒரு மன வாழ்க்கை, அதாவது திறமையில்லாத ஒரு ஆடவன் அமையக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். இன்னும் ஒரு சில குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆடவர், அதாவது மணமகன் திறமையாக இருந்துகிட்டு இருப்பாருங்க, ஆனால் மணமகள் அந்த அளவுக்கு திறமை இல்லாமல் ஆடம்பரமான செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இந்த மாதி பகவான் இருந்தார் அப்படின்னு வைங்களே, ஏழாம் இடத்துல பெண்ணுக்கோ ஆணுக்கோ இந்த கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா, ஏட்டிக்கு போட்டியான எண்ணங்களும் யதார்த்தமே இல்லாத குடும்ப வாழ்வும் சந்தோஷமாக வாழ வேண்டிய குடும்ப வாழ்க்கையில் சந்தேகம் என்ற சூழ்நிலை மிகுதியாகக்கூடிய ஒரு சூழலும் நிச்சயமாகவே உருவாகும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்காது. மற்றவர்களுக்கு நல்லவராக இருக்கக்கூடிய நல்லவர்களாக இருக்கக்கூடிய இவங்க ஒருவருக்கொருவர் கணவன் மனைவிக்குள் நல்லவங்களாக இருக்க முடியாத, உண்மையானவராக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதிகரிக்கும். அதனால் ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா, என்னதான் பொருத்தம் பார்த்தாலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வருத்தம் வராமல் இருப்பதற்கு ஜாதக பொருத்தத்தை நிச்சயமாக பார்ப்பது நிதர்சனமான நன்மை. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.